Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி சாஃப்ட்டான பன்னீர் வந்து செய்யறதுன்றத பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யணும்ன்றது பார்க்கலாம். பன்னீர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கேன். நீங்க வந்து தண்ணி ஊத்தாத பால் வந்து எடுத்துக்கோங்க. திக்கான பால் எடுத்துக்கோங்க. எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்துக்கேன். 1 லெமனோட சாறு எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்ல காசி எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்ல பொங்கி வர டைம்ல வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வச்சிருக்க லெமன் ஜூஸ இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பாருங்க கட்டி கட்டியா திரிஞ்சு போயிருக்கு இப்போ இந்த திரிஞ்சு போன பன்னீர்ல என்ன பண்ணனும்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிரலாம் அப்பதான் வந்து பன்னீர் வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் இல்லனா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் பாருங்க நல்லா திரிஞ்சு போச்சு இப்போ வந்து இத வெடி கட்டிடலாம் பன்னீர் வெடி கட்டிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓட்ட போட்ட கிண்ணம் எடுத்துக்கேன் இதுல வந்து நம்ம ஒரு காட்டன் துணியை வந்து இது உள்ள போட்டுற போறோம் இதுல வந்து நம்ம இப்ப வெடி கட்ட போறோம் அந்த பன்னீரை இப்ப பன்னீரை இதல ஊத்திடலாம் பாத்திரம் வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுனா கீழ இருக்கிற தண்ணியை கீழ ஊத்திடுங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி இத ஊத்தி வெடி கட்டிக்கலாம் இப்போ எல்லாம் பன்னீரும் ஊத்தியாச்சு இத வந்து ஒரு மூட்டை மாதிரி பண்ணிடலாம் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்துட்டு லைட்டா இப்படி புழிஞ்சு விட்டுருங்க இத இப்டே நீங்க வந்து ஹேங் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும் இப்போ வந்து நம்ம எல்லாம் தண்ணியும் வெடி கட்டியாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இந்த பன்னீர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்தோம்ல அதோட வாசனலாம் எல்லாமே இருக்கும் இதல சோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நல்ல தண்ணி ஒரு குளிர்ந்த தண்ணி வந்து இதல ஊத்தி இந்த பன்னீரை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் சோ இதல இருக்க எலுமிச்சை சாரோட வாசனை அதெல்லாம் போய்டும் இப்போ வந்து என்ன பண்ணனும்னா நம்ம எலுமிச்சை சாறு எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் டைட்டா வந்து இதில இருக்கிற தண்ணியை இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா இதில இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது மேல வந்து ஒரு வெயிட் வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பன்னீரை வந்து எல்லா இடத்துலயும் பரப்புன மாதிரி ஒரு ரக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ இது மேல வந்துட்டு ஒரு வெயிட் வைக்கிறேன் ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இத வந்து வெயிட்டா வச்சிருக்கேன் நானு இத வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா செட் ஆயிடும் இப்போ பாருங்க கீழே வந்து ஒரு கிண்ணம் வச்சிருக்கேன் அதுக்கு மேல இந்த ஓட்ட போட்ட கிண்ணம் அதுக்குள்ள வந்து பன்னீர் இருக்கு அதுக்கு மேல தண்ணி ஊத்தி வெயிட் போட்ட கிண்ணம் வச்சிருக்கேன் இப்போ இந்த வெயிட்டை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு இப்ப இத எடுத்து கட் பண்ணிரலாம் இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு பன்னீர் எப்பயுமே வைக்கும்போது நல்ல ஒரு வெயிட் வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் பாத்தீங்களா ஒரு சின்ன அம்மி அந்த மாதிரி அம்மி வைக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டான பொருள் வெச்சா மட்டும்தான் வந்துட்டு இந்த பன்னீர் நல்லா செட் ஆகும் செட் ஆவறது வந்து 1/2 ஹவர்ல எடுத்துறாதீங்க நல்ல ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கொடுங்க அப்பதான் வந்துட்டு நல்லா செட் ஆயிருக்கும்
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பீசஸில் கட் பண்ணிட்டேன். சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சில பன்னீர் பீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து நல்லா அழகாக செட் ஆகிருக்கு. இந்த பன்னீர் செட் ஆகிறது வந்து நீங்கள் வெயிட் வைக்கிறதுல தான் இருக்குது. நல்ல ஹெவியான பாத்திரமாக வைங்க, இல்லை ஹெவியான கல் அந்த மாதிரி எதுனா வச்சா தான் இந்த மாதிரி செட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலே பண்ண பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.